ஓம் நமோ நாராயண. டுடே ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஆண்டாள் ஹூ வாஸ் பார்ன் இன் ஆதிபுரம் இன் ஸ்ரீ வில்லிபுத்தூர். ஷி கிரேஸ்ட் வித் 30 வர்சஸ் ஆஃப் திருப்பாவை அண்ட் 143 வர்சஸ் ஆஃப் நாச்சியார் திருமொழி. அண்ட் ஷீ இஸ் கன்சிடர்ட் அன் இன்கார்னேஷன் ஆஃப் பூதேவி, த டிவைன் கான்சோர்ட் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணன் and the personification of Mother Earth. முதன் முறையாக ஆழ்வார்கள் பாடிய 4000 பாசுரத்திலிருந்து நான் ஆண்டாள் பாடிய 30 பாசுரங்களில் ஒரு பாடலை பாடவுள்ளேன். பாடலின் தொடக்கம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானா என்ற பாசுரத்தை பாடி விளக்கவும் உள்ளேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமீனோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வர் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோள் புகழ் படிந்தேலோ ரெம்பாவாய். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமீனோ நேரிலையீர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வர் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் ஓல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோல் புகழ்ந்த படிந்தேலோ ரெம்பாவாய். மார்கழி என்பது டிசம்பர் மாதத்தை சொல்லுவது. திங்கள் என்பது நிலா. ஆனால் இதுல மதி நிறைந்த நன்னாளால், இன்றைக்கு நல்ல நாள் என்று அவர் சொல்றா. என்னன்னா மதி நிறைந்தனா முழு நிலா. முழு நிலான்னா அந்த ஒளி மிகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இரவில் என்ன சொல்றாருன்னா, நீராட போதுவீர் போதுமீனோ நேரிலையில் தீர்மல்கும் ஆய்பாடி செல்வர் சிறுமீர்கள். இதுல நீர்னா அழகிய அணிகளை அணிந்த கண்ணி கண்ணீரே சிறப்பு மிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வளமிக்க சிறுமிகளே இன்று நாம் நீராட கிளம்புவோம் என்று அவர் கூட. ஆனா இதுல என்ன சொல்றாங்க, எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவன் யார், எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறவன் யாரு, கூர்மையான வேலுடன் நம்மை பார்த்து கொண்டிருப்பவன் நந்தகோபன். அவனுக்கு அழகிய கண், அவனுக்கு அவனை பெற்ற தாயாரப்பட்டதான் அடுத்த வரையில சொல்றா, ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். அழகிய கண்களையுடைய யசோதா, அவர் அவர்களின் புதல்வன் சிங்கம் போன்ற ஒரு மகன். கண்ணி மீன்ஸ் அழகிய கண்களை உடைய யசோதை எங்களுக்கு தெரியும், அவர்தான் தாயார். யாரோட தாயார், இளஞ்சிங்கம். பகவான் கிருஷ்ண பகவானின் அவரை இளஞ்சிங்கம் என்று கூறி அதுல பிறகு அவரை பற்றி எப்படி அடையாளங்கள் சொல்றாங்கன்னா, கரிய நிற அடுத்த வரியில சொல்ற கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான். கார்மேனி என்றா என்ன, கரிய நிறத்தவனும் சிவந்த கண்கள், அதான் செங்கண் சிவந்த கண்கள் உடையவனும் சூரியம் ஆனால் போல் போத்தான். கதிர்மதியம் கதிர்மதியம் போல் சூரிய போல பிரகாசமான மூத்தையுடையவன் என்றதுதான் அதில் பொருள். பிறகு அடுத்த இதுல சொல்றான், நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோல் புகழ்ந்து படிந்தேலோ ரெம்பாவாய்.
அர்த்தம் நாராயணன் மின் அம்சமா அம்சமான கண்டபுரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். Now let me conclude this video. பாசுரம் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் this is all about Bhagavan Krishna, how his blessing by we singing for him and make him happy, so that they, not just for me, the entire world will be blessed by his presence. That's what in the last two lines, Narayanane namakke paridaruvan parol pugal padindelor embavai. So that's what it is. Marhali thingal madinirainda nannal naal means the month of December, and thingal is means moon, and it's a full moon. When it's a full moon, the light is so bright, and so Andal, the one who sang this beautiful pasuram, she's telling the girls who are young girls who live in Ayarpadiyil, please wake up, let's everyone have a nice bath and then dress up and walk and start. And while we are praying and singing the song, we have been watchful by the great Bhagavan Krishna. And now, once she says, that is Kurvel Kodundolina Nandagopan Kumaran. That's what she's telling. Now, the next line, Andal is saying, Eraranda Kanni Yasode Ilanjitam. She's trying to give us a meaning of the mother of Krishna, which is Yasode. And she's talking about her beauty. Then she's from there, she's explaining Karmeni Chengan Kadirmadiyam Polmuhattan. Bhagavan Krishna is darker in nature. That's where the name Krishna comes from. And Sangan, the Sangan Kadirmadiyam Polmuhattan means that when you look at, when the sun sets, you will see the sun gradually from setting from an orange, then it goes to red, and then it goes down the horizon. At that time, that Kadir Madhyam means the golden hue. That's what the appearance of the sky will. So that's what she's saying. That's how Bhagavan Krishna will look when you are praying for him, because his eyes will be like the, his face will be like the golden hue. And then finally she's saying is, why we worship, why we sing the glory of Bhagavan Krishna, he will be so happy and he will bless the entire world. That's all about this first pasuram that I try to explain today. I hope you enjoy this video. Om Namo Narayana. If you know someone wants to watch a similar type of videos, please share and subscribe, and have a wonderful day. Thank you. Bye.